பாத்தீங்களா, இன்னைக்கு வந்து தக்காளி சட்னி வைக்க போறேன், எப்படி செய்யறதுன்றத பாப்போம். நாங்க வந்து கிராமத்துல எல்லாம் இந்த இதுல இப்படித்தான் வைப்போம், நல்லா டேஸ்டா இருக்கும். அதுக்கு உண்டான பொருள்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், இதா பாருங்க. ஒரு 5 தக்காளியை நறுக்கி பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு 2 பெரிய வெங்காயம் சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் புதினா தழை, ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு இஞ்சி, ஒரு சின்ன இஞ்சியை பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன், கொஞ்சோண்டு தேங்காய் சீனி நறுக்கி வச்சிருக்கேன். அதுக்கு வந்து இந்த 2 ஸ்பூனு துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு உளுந்தம் பருப்பு போட்டு தக்காளி சட்னி வைக்கிறத விட துவரம் பருப்பில் சட்னி வச்சா டேஸ்ட்டாக இருக்கும். 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து நான் கிராமத்துல எல்லாம் இப்படித்தான் செஞ்சு சாப்பிடுவோம். இட்லி தோசைக்கு நல்லா இருக்கும். இப்போ நான் வச்சு அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி அது வதக்க போகிறேன், எப்படின்றத பாருங்க. சட்டி காயட்டும், எண்ணெய் வந்து சட்டி காயட்டும். இது வந்து நாங்கள் 4 பேர் இருக்கோம் எங்கள் வீட்டில், 4 பேருக்கு தகுந்த பொருள்கள் எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் கூட தேவைப்பட்டாலும் பண்ணலாம், வீட்டில் 2 பேர் இருந்தாலும் கொஞ்சம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு செய்யலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு நல்லா இருக்கும். நாங்கள் கிராமத்துல எல்லாம் இதுதான் விரும்பி சாப்பிடுவோம். அதனால எங்கள் கிராமத்தில் செய்கிற பாணியில் நான் இப்போ பண்ண போகிறேன். எல்லாரும் பார்த்து வீட்லேயும் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றுங்க, கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டும், காயும் எண்ணெய் வந்து நாங்கள் எண்ணெய் வெறுப்பால் ரொம்ப சேர்க்க மாட்டோம். உங்களுக்கு தேவை எப்படியோ தேவைக்கேற்ப நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நான் காயட்டு, எண்ணெய் காயட்டும், எண்ணெய் காய மிளகாய் ஒருத்தில் போடுவோம். மிளகாயும் வச்ச கொஞ்சம் நேரம் கொஞ்சம் வதங்கவும் அடுத்தாப்பில் நம்ம வந்து இந்த துவரம் பருப்பை போடுவோம். 2 ஸ்பூனு துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை போடுவோம். அது வந்து லைட்டாக பொன்னிறமாக வரம் வச்சுட்டு லைட்டாக அப்படி வதக்கிட்டு இந்த பாருங்கள் கலர் மாறிட்டே வருது பாருங்கள். அடுத்து வந்து நம்ம வந்து இந்த நறுக்கி வச்சுருக்க இஞ்சி, இந்த 5 பொருள் பூண்டு, தேங்காய் சில்லுதான் பாருங்கள், கொஞ்சம் தேங்காய் சில்லு இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வளர்க்கணும். கொஞ்சம் தீயை வந்து ஒன்று குறைச்சே வச்சுக்கலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா கலர் மாறுது பாருங்க, நல்லா கலர் மாறிடுச்சு. அதுக்கு வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க புதி கொத்தமல்லி தழை, புதினா தழையை போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் தீய குறைச்சி நல்லா வதங்கி பாருங்கள். அந்த பச்சை வாடை போடுறதுக்கு வதக்கிட்டோம்னா தக்காளி சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முறப்பு வந்து நாங்கள் கம்மியாக செய்யறதுனாலே மிளகாலாம் குறைச்சி போட்டிருக்கோம், நம்ம தேவை இருக்கு அப்படி போட்டுக்கிறோம். நல்லா வதங்கிட்டு பாருங்க. இப்போ வந்து அடுத்து நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்துறோம். பாருங்கள் தலை வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. நான் 2 நிமிஷம் ஆச்சு, நான் சொல்ல மறந்துட்டேன். அதோட பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். அது பெருங்காயம் எரிச்சு சேர்க்குறது அவங்க வாயுத்தொல்லை, உடம்புல வாயுத்தொல்லை எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல ஒரு மருந்து மாதிரி தான் பெருங்காயத்தூள் வந்து சட்னி நல்லா வாடையாகவும் இருக்கும். நீ இது நல்லா நேரம் மாறினதுனால இதோட தக்காளியை சேர்த்துக்கிறோம். நீங்கள் தக்காளியோட 1 ஸ்பூனு உப்பு போட்டு அதுக்கு உள்ள தக்காளி நல்லா சீக்கிரமே வதங்கி நம்மளுக்கு டேஸ்ட் மிச்சமாகும். அப்புறம் அரைக்கும் போது உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த தக்காளி வதங்குறதுக்காக நான் 1 ஸ்பூனு உப்பு தூள் விட்டு சேர்த்துக்கி நீங்கள் எது இருந்தாலும் துணி விட்டு சேர்த்துக்கலாம்.
தக்காளி நல்லா வதங்கட்டும். பாருங்க தக்காளி நல்லா வதங்கிருச்சு பாருங்க, மைய மையமா உப்பு லைட்டா உப்பு போடுமே, தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நீ அப்படியே அடுப்பு அமர்த்திட்டு ஆற வச்சிட்டோம் நேரம், ஒரு 10 நிமிஷம் ஆறி வச்சோம்னா அப்புறம் மிக்சியில் விட்டு சட்னி ரெடி பண்ணிடலாம். அடுப்பு அமர்த்திடுவோம். பாருங்க 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டு அடிச்சுக்குவோம். இப்போ மிக்சியில் வந்து போடும்போது நல்லா ஆறின பின்னால் தான் போடணும். சூடோடு போட்டோம்னா மிக்சி வந்து ரிப்பேராக போயிடும். அதாவது கழுவி லைட்டாக தண்ணி விட்டு கழுவி அந்த தண்ணியவே நம்ம வந்து சட்னிக்கு ஊற்றி மிக்சியில் ஓட விட்டுக்கலாம். நல்லா அரைச்சாச்சு சட்டி, இப்போ அடுப்பில் வச்சுருக்கேன். அதே சட்டியிலையே நம்ம வந்து காய்ச்சி விட்டுறலாம். எதுக்கு வேறு சட்டி மாற்றிக்கிட்டே, 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சட்டி எண்ணெய் நல்லா காயவும் கடுகு உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1 ஸ்பூனு கடுகு உளுந்தம்பருப்பு, நாங்கள் உளுந்தம்பருப்பையும் கடுகையும் ஒன்றாத்தையும் கலந்து வச்சுருப்போம், அதனால 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு 1 கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட வேண்டியது. நாங்கள் எங்களுக்கு வந்து கொதிச்சாத்தே நல்லா பிடிக்கும், ஏன்னா நாங்கள் லேட்டாக சாப்பிடுவோம். நீ கொதிக்க விடாமல் சாப்பிட்றவங்க அப்படியே தாளிச்சது அப்படியே இறக்கிடலாம். நாங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டேன் சாப்பிடுவோம். நம்ம புரிய புரிய இது வந்து கொதிச்சுட்டா நம்ம லேட்டாக சாப்பிட்டாலும் கூட சட்னி வந்து கழிக்காது, நல்லாயிருக்கும். லைட்டாக சாரில் இப்போ லைட்டாக தண்ணி கலந்து நம்ம கொதிக்க விட்டுக்கணும். இது எல்லோரும் வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். மற்ற போன்று பார்த்துங்களா, இந்த பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இனி ஸ்டவ்வை அமர்த்திட்டு நம்ம வந்து இட்லி தோசைக்கு ஊற்றி சாப்பிட வேண்டியது. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது, இட்லிக்கு சூப்பராக இருக்கும். தக்காளி சட்னி எல்லாரும் செஞ்சு பாருங்க, நல்லா டேஸ்டா இருக்கு. கலா தீபமுதலாளி சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.